السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. அல்லாஹு தஆலா மின் பேர் அருள். அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே அல்லாஹ் ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, மிக உன்னதமான ஒரு மாதத்தை, ஒரு கண்ணியம் பொருந்திய ஒரு மாதத்தை எதிர்பார்த்த நிலையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு தினங்களிலே நம்மிடத்திலே புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நம்மிடத்திலே வர இருக்கிறது. ரமலான் மிக ஒரு அற்புதமான பூத்து கொழுங்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்மின் மீது அள்ளி வீசக்கூடிய ஒரு மாதம், மிக அற்புதமான ஒரு மாதம் நம்மிடத்திலே வருகிறது. கிதாபுகளில் எழுதுகிறார்கள், எந்த ஒரு மனிதன் மன் ஃபர்ரஹ, ஒருவன் சந்தோஷப்படுகிறான், பிதுஹூலி ரமலான, ரமலான் வருகிறது என்று ஒரு மனிதனுடைய முகத்திலே சந்தோஷம் வந்தால், ஆஹா, ரம்ஜான் வரப்போதே, அல்ஹம்துலில்லாஹ், புனிதமிக்க மாதம் வருகிறதே, அல்லாவின் மகுஃபிரத்தையும் அல்லாவின் அருளையும் அல்லாவின் ரஹமத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் நம்மிடத்திலே வருகிறதே என்ற சந்தோஷம் ஒரு மனிதனின் உள்ளத்திலே வருமேயானால், ஹர்ரமல்லாஹு ஜஸலஹு அலல் மீரான், நரகத்திற்கு அவன் உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். வெறும் சந்தோஷப்பட்டாலே இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், அந்த மாதத்தை அடைந்து அதிலே நாம் பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்டால் எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வழங்க இருக்கிறான். பொதுவாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதம், இந்த நோன்பு என்று இருக்கிறதே, இந்த நோன்பு என்பது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமூகத்திற்கும் கடமையாக்கியது. இப்ப ஜகாத் இருக்குது, ஹஜ் இருக்குது. இந்த ஹஜ் என்பது நம்முடைய உம்மத்திற்கு மட்டும்தான், நம்முடைய உம்மத்தினருக்கு மட்டும் ஹாஸானது. அதே போன்று ஒவ்வொரு சமூகத்திலேயும் தொழுகை இருந்தது, ஆனால் அந்த தொழுகை அவர்களுக்கு பரிபூர்ணமான காமிலான முறையில அவர்களுக்கு இல்லை. மூன்று வக்து தொழுகை, ரெண்டு வக்து தொழுகை தான் இருந்துச்சு. நமக்கு அல்லாஹால ஒவ்வொரு நாளும் ஐந்து வக்து தொழுகை என்ற ஒரு அற்புதமான முறையை அல்லாஹ் நமக்கு வழங்கினார். அது மட்டுமல்ல, முந்தைய சமூகத்தினரும் நோன்பு வைத்தார்கள். நோன்பு என்பதை அல்லாஹ் சொல்லும் போது, தொழுகையை அல்லாஹ் சொல்லும் போது, தொழுகுங்கள் என்று சொன்னான், அகீமுஸ் ஸலாத்த. அல்லாஹ் தஆலா ஜகாத்தை சொல்லும் போது, வாத்து ஜகாத்த, ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னான். ஹஜ்ஜை சொல்லும் போது, வஅத்திமு அல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னான். ஆனா தொழுகையை சொல்லும், இந்த நோன்பை சொல்லும் போது மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிபா அலைக்கும் ஸியாமு கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அஸி சூமு, நீங்கள் நோன்பு வையுங்கள் அல்லாஹ் சொல்லல. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நோன்பு வையுங்கள் என்று ஏவவில்லை. மாறாக அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், அடியார்களே, உங்களுக்கு முன்னுள்ள சமூகத்தினரின் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டது போலவே உங்களின் மீதும் அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். ஏன்னா மனுஷன் பொதுவாக தன்னிடத்திலிருந்து காசு குணத்தை செலவழிக்க சொன்னா கூட செலவழித்து விடுவார். ஆனால் தன்னை ஒரு கஷ்டத்திலே போட்டுக் கொள்வது என்பது மனிதனால முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுவும் சாப்பிடாம இருக்கணும், தனக்கு பிரியமான வஸ்துவையும் சாப்பிடாமல் காலையிலிருந்து மாலை வரை இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனினால் முடியாத ஒன்று. அந்த மனிதனுடைய இயற்கை பக்குவம் அவனுக்கு ஒத்து வராத ஒன்று. அவன் மனதை மிக கட்டுப்படுத்த வேண்டும். தன் ஆசை மனைவி பக்கத்தில் இருந்தாலும் தொடக்கூடாது என்னும் போது அவனால் முடியாதல்லவா. அவன் ரொம்ப அதுல தன்னுடைய பேருதலை, கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அடியானே, உன் முன்னுள்ள சமூகத்தினருக்கும் நோன்பை கொடுத்திருந்தேன்,
உன் முன்னுள்ள சமூகத்தினருக்கும் நோன்பை கொடுத்திருந்தேன், அதே போன்ற நோன்பை உங்களுக்கும் நான் கொடுத்திருக்கிறேன், நீங்களும் நோன்பு வைங்கப்பா அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னான். ஆனா முன்னைய சமூகத்துடைய நோன்புக்கும் நம்முடைய நோன்புக்கும் வித்தியாசம் என்னவென்றால், அவர்களுக்கு நோன்பு என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, சிரமப்பட்டு அவர்கள் வைத்தார்கள். எப்படி? சஹர் செய்யணும், சஹருங்கிறது தான் கிடையாது, இரவு இஷாவு நேரத்தில் இஃப்தார் செய்வாங்க, நோன்பு திறப்பார்கள், அந்த சாப்பாடோட சரி திரும்பவும் அப்படியே நோன்பு தொடர்ந்து விடும். அடுத்த நாள் தான், அப்ப ஒரு நேரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு, அதுதான் இஃப்தார், அதுதான் சஹர், முடிந்தது, அடுத்த நாள் திரும்பவும். ஆனால் அவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு மாதம் என்ற கணக்கும் இல்லை. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்றால், அல்லாஹ் சொன்னான் ஒரு 30 நாள் நோன்பு வைங்க அந்த நபிக்கு, அந்த கூட்டத்தினரும் 30 நாள் நோன்பு வைப்பாங்க, இந்த மாசத்துல ஒரு 10 நாள் நோன்பு வைங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான், அந்த கூட்டத்தினர் 10 நாள் நோன்பு வைப்பாங்க. ஒரு முறையற்றதாக அந்த முறையிலே நோன்பு இருந்தது. ஆனால் நமக்கு அல்லாஹு தஆலா ஷஹ்ரு ரமலான், ஒரு ரமலான் என்ற ஒரு மாதத்தை ஏற்படுத்தி வருடா வருடம் அந்த நோன்பை நமக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஹம்ஸ நிஅமதன், 5 நியமத்துகளை கொண்டு இந்த நோன்பாளியான அடியார்களுக்கு இந்த ரமலானிலே அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறார். இந்த உம்மத்தே முஹம்மது ரசூலுல்லாவுக்கு மட்டும் இந்த நோன்பு நேரங்களிலே இந்த ரமலானுடைய மாதத்திலே 5 நியமத்துகளை அள்ளி தருகிறான். ஒன்றுன்னா 5 நியமத்துல ஒன்னு நோன்பு வைக்கிறோம், நோன்பு வச்ச உடனே நமக்கு களைப்பு மேலிடும். அதே நேரத்தில் மதியான நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம வாயிலிருந்து ஒரு வகையான வாடை வரும், நம்ம பாக்குறது சொல்லுவோம் அது வந்து என்னப்பா ஒரு மாதிரியான வாடை, நோன்பாடி முகத்திலிருந்து வரக்கூடிய வாடை தான் அது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்திலே நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட மனமானது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப நம் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியை விட உயர்ந்த அளவிற்கு நறுமணத்தை தரக்கூடியதாக அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே மாறிப்போகிறது. இது ஒரு ஃபரம். இன்னொன்று அவங்களுக்கு சிறப்பு என்னன்னா, இந்த ரமதானுடைய மாதம் வந்ததுல இருந்து எப்போ அவங்க நோன்பு வைக்க ஆரம்பிக்குகின்றார்களோ, கடலிலே உள்ள அந்த மீன்களும் அவர்களுக்காக மகஃபிர தேட ஆரம்பித்து விடுகிறது. யா அல்லா, இந்த அடியார்கள் எல்லாம் நோன்பு நோட்டிருக்கிறார்கள், யா அல்லா இவங்களை நீ மன்னிச்சுக்க அல்லான்னு கடலில் இருக்கக்கூடிய கோடான கோடி மீன்கள் நமக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறது. மூணாவதாக நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பிரயோஜனம், நமக்கு சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நுசைஜனு குள்ளையோமின், ஒவ்வொரு இரவும் அது அந்த சொர்க்கம் அலங்காரம் செய்யப்படுகிறது. சொர்க்கம் அலங்காரம் செய்யப்படுகிறது, அலங்காரம் செய்யப்பட்டு அந்த அலங்காரம், அந்த உன்னுடைய நல்லடியார்கள் எல்லாம் இதிலே வர இருக்கிறார்கள் என்று அந்த சொர்க்கத்திற்கு சொல்லப்படுகிறது. நான்காவதாக, இந்த ரமலானுடைய மாதத்திலே ஷைத்தான்கள் யாரென்ன, இந்த ஷைத்தான்களை விலங்கிடப்பட்டுவது மட்டுமல்லாமல் சேஷ்டை செய்யக்கூடிய ஜின்களையும் அல்லாஹ் விலங்கிட்டு விடுகிறான். ஷைத்தான் இந்த மாசத்துல தன் சேஷ்டையை காட்ட முடிய சைத்தானுக்கெல்லாம் விலங்கிட்டு விடுகிறார். அப்போ இயற்கையாக நாம் ஒரு ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம், உடனே ஏப்பா செஞ்ச சைத்தான் எடுத்துட்டான் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா. ஆனால் ரமதானுடைய மாசத்துல இது சொல்ல முடியாது. ரமதானுடைய மாசத்திலே ஒரு பாவம் செய்தால் அது போன்ற சாக்கு சொல்லி அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது. காரணம், அல்லாஹ் தஆலா சைத்தானை விலங்கிட்டு விட்டான், ஷைத்தானை இந்த மாதத்திலே விலங்கிட்டு விடுகிறான். அப்பொழுது ஷைத்தான் இல்லை என்றால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், செய்யும் பாவத்திற்கு முழு பொறுப்பாளி நாம் தான், செய்யும் பாவத்திற்கு முழு பொறுப்பாளி நாம் தான், சாக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. எனவே ரமதானுடைய மாதத்திலே முடிந்த அளவு தக்குவாவை பேணுதலாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய வேலைகளை நாம் செய்து விடக்கூடாது. ஆனா கிதாபுகள் எழுதுறாங்க, ஒரு கேள்வி என்ன, ரமதானுடைய மாதத்திலேயும் சில சைத்தா வேலை பண்றாங்களே, சைத்தா தான் இல்லை ஆனாலும் சைத்தா வேலை பண்றாங்களே அப்படின்னா, அதுக்கு கிதாபுகள்ல எழுதி தருகிறார்கள். இந்த காந்த இருக்கு பாருங்க, இந்த காந்தத்தையும் ஊசியையும் ஒன்னா வச்சிருந்தா வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் அப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்துட்டு அந்த ஊசியை தனியாக பிரித்து ஒரு காசுல வச்சா இரும்புல வச்சாலும் ஒட்டும் இல்லையா,
ஏன் ஒட்டுது? காரணம் என்ன? அந்த காந்தத்தோடு கொஞ்ச நாள் தொடர்புல இருந்த பறக்கத்துல இந்த ஊசியும் காந்தமாகி போகிறது அல்லவா? அது போன்று இந்த 11 மாசம் சைத்தானோட நட்புல இருந்து 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 இப்ப சைத்தான் போயிட்டாலும் இவன் ஒரு குட்டி சைத்தானா உட்காந்துருக்கான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால அந்த சைத்தான் இல்லாமலேயே அந்த சேஷ்டைகளை செய்து கொண்டே இருக்கிறான். சைத்தான் அங்க போய் உட்கார்ந்து அல்ஹம்துலில்லா நம்ம பட்டான கரெக்டா நம்ம வேலையை செய்யறான் ஐயப்பா அப்படின்னு அவன் சந்தோஷத்தும் படுவான். உண்மை அதுதான். அதனால்தான் அல்லாஹ்வுத்தாலா நீ எங்கே சாக்கு சொல்லி விடுவாயோ ரமதானுடைய மாதத்திலேயும் இங்கே நீ சாக்கி சொல்லி விடுவாய், மற்ற நாள் தான் சைத்தான் கெடுத்துட்டான்டா அப்படின்னு மற்ற நாள் சாக்கு சொல்ற மாதிரி இப்பொழுதும் இங்க சைத்தானின் மீது பழியை போட்டு விடுவாய் என்பதனால் சைத்தானை அல்லாஹ் விலக்கி விட்டான். இப்பொழுது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு பாவம் வருவதும் நம் நஃப்ஸில் இருந்துதான் வருகிறது, நம்முடைய மனோ இச்சையில் இருந்துதான் வருகிறது. அப்ப அந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்துவதுதான் இந்த நோன்பினுடைய இந்த மாதத்தினுடைய மகத்துவமே. ஒரு மனிதனுக்கு 2 விரோதிங்க, ஒரு மனிதனுக்கு 2 விரோதி, ஒன்னு யாரு? ஷைத்தான், இன்னொன்னு யாரு? நஃப்ஸு, தன்னுடைய மனோ இச்சை. இந்த 2 மகா விரோதிகள், இந்த ஜென்ம விரோதிகளான 2 பவர்ஃபுல் யாரு? இந்த 2 பவர்ஃபுல், ஒன்னு ஷைத்தான், இன்னொன்னு நஃப்ஸு, நம்முடைய மனோ இச்சைகள். இந்த 2 பவர்ஃபுல், நல்ல வீரர், நல்ல தடகாத்திரமான எதிரியார் நஃப்ஸு தான், ஷைத்தான் அல்ல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறதே மிக 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 பலகீனமானதுன்ட்டு அல்லாஹ் தஆலா. அவன் ரொம்ப ரொம்ப பலகீனமானவன், அவருடைய சூழ்ச்சியும் பலகீனமானது. அந்த சின்ன சூழ்ச்சியிலே நம்ம கம்தர்றோம் இல்லையா? ஆனால் நஃப்ஸுடைய சூழ்ச்சி இருக்கிறது அல்லவா, இது பிரம்மாண்டமானது. எப்படியாவது இவனை கொண்டு போய் கம்தரணும்னு முடிவு பண்ணக்கூடியது இந்த மனோ இச்சை. ஒரு சைத்தான் கொஞ்சம் சொல்லி பார்ப்பான், கேட்கல செய்தால் ஒத்து வர மாட்டான், அடுத்தால பார்த்துட்டு போயிடுவான். ஆனா நஃப்ஸ் அப்படி இல்லை, கூடையே இருந்து அவனை வழிகெடுத்து கொண்டு போய் தள்ளுற வரைக்கும் விடவே விடாது அந்த நஃப்ஸு, அவ்வளவு மோசமானது அந்த நஃப்ஸு. அதனால்தான் அல்லாஹ்வுத்தால 2 விரோதிகள்ல ஒரு விரோதிய நானே பிடிச்சு வச்சுட்டேன். நீ 2 ஒரே நேரத்தில் மோதுவது ஒரு கஷ்டம்தான். ஏன் நம்மளும் நம்முடைய பலகீனம் அல்லாஹ்வுக்கு தெரியுது இல்ல, நம்முடைய பலகீனம் அல்லாஹ்வுக்கு தெரிந்ததினால் அல்லாஹ் சொல்லுகிறான், அடியானே ஓ 2 விரோதி, 2 ஜென்ம விரோதிகள், 2 ஒரு ஆளை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஒரு ஆளை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன், இன்னும் ஒரு ஆளு உன் கையில இருக்காரு, அவரை எப்படி சமாளிக்கிறது வழியையும் சொல்லி தர்றேன். இந்த 1 மாசம் சமாளிச்சு பழகிக்க, இந்த 1 மாதம் நீ சமாளித்து பழகி கொண்டால் உன் நஃப்ஸை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று கட்டுப்படுத்தி பழகி கொண்டால் ஏனைய 11 மாதங்களும் அந்த நஃப்ஸை நீ கட்டுப்படுத்திடுவே. யார் நஃப்ஸை கட்டுப்படுத்துதல் என்ற அந்த ஆன்ம பயிற்சியிலே வெற்றி பெற்று விட்டாரோ, ஷைத்தானை விரட்டுதல் என்பது அவருக்கு தூசி ஊதுவது போல, ஷைத்தானை விரட்டுதல் என்பது தூசி ஊதுவது போல, அது சாதாரணமான முறையில விரட்டி விடலாம். அப்ப மிக ஜென்ம விரோதியான நஃப்ஸை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மிக உன்னதமான பயிற்சி தான் நமக்கு இந்த ரமதான் மாதம் முழுவதும் வழங்கப்படுகிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமதானை அல்லாஹு தஆலா நமக்கு புனிதமிக்க மாதமாக வழங்கியது. இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு நிறைய சிறப்புகளை தருகிறான் என்பது இந்த ரமதான் என்ற வார்த்தையிலேயே இருக்கிறது என்கிறார்கள் சூஃபியாக்கள். ரமதான்கிற வார்த்தை என்னங்க? ரே, மீமு, வாது, அலிஃபு, நூனு, 5 வார்த்தை தானே ரமதான். ரேனா ரஹ்மத்துன்னு அர்த்தம். ரே என்றால் என்ன? ரஹ்மத், அல்லாஹுடைய ரஹ்மத் என்று பொருள். மீம் என்றால் அல்லாஹுடைய மஃபிரத், பாவ மன்னிப்பு என்று பொருள். லாது என்றால் லமானும் மினல்லா, லமானும் லில் ஜன்னா, சொர்க்கத்திற்கான அல்லாஹ்விடத்தில் இருந்தும் பொறுப்பாகுதல் என்று பொருள். அடுத்து அலிப் என்றால் அமானும் மினன்னார், நரகத்தை விட்டும் பாதுகாத்துதல் என்று பொருள். நூன் என்றால் நூறும் மினல்லா, எப்பொழுது நீங்கள் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று நரகத்தையும் உங்களை காப்பாற்றி உங்களின் மீது ரஹ்மத்தையும் பொழிந்து பாவ மன்னிப்பையும் பாவத்தையும் அழித்து விட்டாரோ, அப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து நூறு உங்களின் மீது இறங்கி விடுகிறது, அருள் ஒளி உங்களின் மீது இறங்கி விடுகிறது. இதுதான் ரமதானுடைய வார்த்தை விளக்கம் என்று சொல்லுகிறார்கள். பொருளை பார்த்தால் ரமதான் என்ற வார்த்தைக்கு கரிக்குதல்,
எரிக்குதல் என்ற பொருள். நம் பாவங்களை கரித்து பரிசுத்தவான்களாக நம்மை ஆக்கி எப்படி கொல்லப்பட்ட ஒரு துருபுடிச்ச ஒரு இரும்பை கொண்டு போய் கொடுத்தால் அதை அப்படியே நெருப்புல போட்டு வாட்டி எடுத்து பாலிஷ் பண்ணி வரும்போது பல பல பலன் வருதோ, அதுபோன்று நாம் பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மை இந்த ரமலான் உள்ள இழுத்து நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை வெளியே அனுப்புவதற்காகத்தான் இந்த ரமலானுடைய மாதம். அப்ப அன்பர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை மிக அற்புதமான முறையிலே நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் சூஃபியாக்கள்லாம் எந்த அளவுக்கு இருப்பாங்களா, 6 மாசத்துக்கு முன்னாடியே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ வருது, ரஜபு பிறந்துட்டாலே துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம பாரிக்கலனா, சத்தமா சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு மனப்படம் பார்த்துருவோம், சத்தமா சொல்லுங்க, அல்லாஹும் பாரிக்கலனா பி ரஜப, சவுண்ட் வரமாட்டேங்குது, 4-5 பேர் தான் சொல்றீங்க, பி ரஜப வ ஷஅபான வ பல்லிகனா ரமலான், மனப்படம் பண்ண பாத்தீங்களா, ஏ அடுத்த வருஷம் இனிமேல் மனப்படம் பண்ண வச்சிட வேண்டியதுதான் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாதத்திற்கு முன்பு இருந்தே யாரெல்லாம் எங்களுக்கு ரஜபுலேயும் பறக்க செய்வாயாக, ஷாபான்லேயும் பறக்க செய்வாயாக, ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். சில வலிமாருடைய வரலாறுகள் எழுதுறாங்க, அந்த வலிமாறுகள் பயமா, அல்லா எங்க இந்த ரமலான அடையாம என்ன மூத்தாக்கிடுவோ தெரியலையே, அல்லா நடுவுலயே என்ன மூத்தாயிட்டுன்னா இந்த ரமலான அடைய முடியாம போயிருமேன்னு அவர்கள் ரபியுல் அவ்வல்ல இருந்த 6 மாசத்துக்கு முன்னாடி துவா கேட்பாங்களாம். அந்த துவா என்ன, அல்லாஹும்ம சல்லிம் இலைய ரமலான, யாருனா ரமலான சலாமத்தா எனக்கு வரக்கூடிய பாக்கியத்தை தாருனா, ரமலானை சலாமத்தா எனக்கு வரவை எல்லாம், வசல்லிம் லீ ரமலான, எனக்கு அந்த ரமலானை சலாமத்தாக்கு, ரமலானை என்னை நீ சலாமத்தாக ஆக்கு. ரமலான் கிடைச்சிருச்சு, ஆனா அந்த ரமலான நான் நோய்வாய்ப்பட்டு கிடந்திருந்தேன், நான் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தேன், இப்ப அந்த ரமலான் கிடைச்சி பிரயோஜனம் இல்லாம போயிருமே, அந்த ரமலான சரியா ஓக முடியல, சரியா தொழுக முடியல, நிறைய குர்ஆன் ஓத முடியல, நோன்பு வைக்க முடியல, கிடைத்தும் ரமலானை பயன்படுத்த முடியாதவனா போயிடுவானே, அல்லது கடுமையான ஏதாவது வேலைகள் வந்து விட்டால், அதனால அவங்க கேட்பாங்களா, சல்லிம் இளைய ரமலான சல்லிம் லீ ரமலான, யாருலாம் ரமலான எனக்கு சலாமத்தாக்கு, ரமதானை எனக்கு நல்ல முறையில் வரவை, நான் ரமதானை நல்ல முறையில் அடைய செய்யலாம் என்று அவர்கள் துவா கேட்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பர்களே, இந்த ரமதானில் நமக்கு நிறைய சிறப்புகளை நமக்கு சொல்லி இருந்தாலும் இந்த ரமதானிலே முக்கியமாக நாம் நோன்பு வைப்பதை கட்டாயம் வைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த விஷயத்திலே கோட்டை விட்டு விடுகிறார்கள். குறிப்பாக ஒரு காலம் இருந்தது வயோதிகர்கள் விட்டார்கள் என்றதெல்லாம் போய் வாலிபர்கள் நிறைய பேர் நோன்பு வைப்பதில்லை, நிறைய வாலிபர்கள் நோன்பு வைப்பதில்லை, தேவையில்லாத சாக்குகளை எல்லாம் சொல்லி கொண்டு தரவழிக்கிற மாதிரி இருக்குது, வைத்தவழிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அல்சர்னு எங்க டாக்டர் சொல்லிட்டாரு, அதே மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, எங்க முதலாளி வேணாங்கிறாரு, காலையில இருந்து அலைச்சல் அதிகமா இருக்குது, தண்ணித்தாக அதிகமா இருக்குது என்றெல்லாம் காரணங்கள் சொல்லி நோன்பை நாம் விடுவது என்பது மகாபாவம், மிகப்பெரிய பாவம். என்பர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான இந்த வாய்ப்பை நாம் நழுவ விடக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்பர்களே, அந்த மாதத்திலே நாம் நோன்பு வைத்தால் அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை தருகிறான். அதே நேரத்தில் அந்த நோன்பை அநியாயமாக விட்டால், ஹதீஸிலே வருகிறது அபூ தாவூதிலே, மன் அஃதர யௌம ரமலான மின் கைரி ருக்ஸத்தின், எந்த விதமான ருக்ஸத்தை அல்லாஹ் கொடுத்தானோ, அல்லா யாருக்கு நோன்பு வைக்க அனுமதி, நோன்பை விடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கானோ, அல்லா யாரு கொடுத்திருக்கான், யார் நோயாளியாக இருக்கிறார்களோ, கடுமையான நோய், இந்த சுகருக்காரரு பிபி காரங்க இவங்கெல்லாம் தயவு செய்து நோன்பு வைங்க. இன்னைக்கு டாக்டருங்க இருக்காங்களே, அந்த டாக்டர்கள் நோன்பு வைக்காதீங்க, சுகருக்கு ஆபத்துங்க, வேணாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. ஆனால் இஸ்லாமிய டாக்டர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நோன்பு வைப்பது சுகருக்கு மிகவும் நல்லது, நோன்பு வைப்பது சுகருக்கு மிகவும் நல்லது. சுகர் உள்ளவங்க 13-14-15 மாசம் நோன்பு வைப்பதும், திங்கள் வியாழன் போன்ற தொடர்ந்து நோன்பு வைப்பது அவர்களின் இன்சுலின் சுரக்க செய்கிறது, அவர்களை நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது, அவர்கள் உடலிலே உள்ள கெட்ட நீரை வெளியாற்றி, இதே மாதிரி குண்டா இருக்கிறாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமா உள்ளவங்க, இப்ப நானா குண்டா இருக்குன்னா கொலஸ்ட்ரால் இல்லை எனக்கு, வெறும் குண்டுதான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்க என்ன அஜித்து நீங்க நோன்பு வைக்கிறீங்களா கேட்டுருவீங்களா, அதுக்காக சொல்றேன். அப்போ கொலஸ்ட்ரால் உள்ளவர்களை சொல்லுகிறார்கள், யாருக்கு அதிகப்படியான திசுக்கள் அந்த கொழுப்புகள் இருக்கிறதோ அவர்கள் வெள்ளி திங்கள் இது போன்ற மாசம் வாரத்துக்கு 2 நாள் மாதம் 3 நாள் நோன்பு வைப்பதினால் கெட்ட எல்லாம் கெட்ட திசுக்கள் எல்லாம் வெளியே சென்று நல்லவைகள் உள்ளே இருக்கிறது.
இன்னும் சொல்லுகிறார்கள், யார் நோன்பு வைக்கிறாரோ இந்த நீண்ட நெடிய நேரம் ஒரு 14 மணி நேரம் தன் குடலுக்கு வேலை தராமல் இருக்கிறார் இல்லையா, தன் குடலுக்கு வேலை தராமல் சற்று ஓய்வு கொடுத்து ஒரு நீண்ட நேரம் அந்த தண்ணீர் அருந்தாமல் இருக்கும் போது வெள்ளை அணுக்கள் அதிகம் சுரக்கிறது. இரத்தத்துடைய வெள்ளை அணுக்கள், இந்த வெள்ளை அணுக்கள் தான் ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுகிறது. இதெல்லாம் இஸ்லாமிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து நோன்பில எழுதியிருக்கக்கூடிய சின்ன ஒரு குழுக்கள் தான் சொல்லுகிறேன், முழு விஷயங்களும் உங்களுக்கு சொல்லவில்லை. இப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த நோன்பில அல்லாஹாலா நமக்கு தாத்பரியமாக வெளிரங்க தாத்பரியத்தையும் அல்லாஹ் தருகிறான், உடல் ரீதியானவும் தருகிறான், உள்ளம் ரீதியான தக்குவாவையும் தருகிறான். அல்லாஹ் அதை தான் சொல்லும் போது சொல்லுகிறான், தத்தகுன், இந்த நோன்பு உங்களுக்கு விதி ஆக்கிறதே உங்கள்கிட்ட தக்குவா வரணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னொரு ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் எதிரியிடத்திலே இருந்து வரக்கூடியவைகளை பாதுகாக்கக்கூடிய கேடயம், வாளுடைய வீச்சை தடுக்கக்கூடிய கேடயம் எப்படி கையில இருக்கிறதோ அதுபோன்று உங்க நஃப்ஸுடைய விஷயங்களை தடுப்பதற்கான கேடயம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்ன இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் வருகிறது. அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல சொல்றாங்க, சுவர்க்கத்திற்கு நிறைய வாசல்கள் இருக்கிறது, நிறைய வாசல் இருக்கா இல்லையா, சொர்க்கத்துல எந்த வாசலும் போலாம், 8 சொர்க்கம் இருக்கு, 8 வாசல் இருக்கு, அதுல பல வாசல்கள் இல்லை, ஒவ்வொரு சொர்க்கத்துக்கும் பல வாசல், ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசலுக்கு பேர் ரையான், பாபுர் ரையான் என்ற பெயர். இந்த வாசலிலே நோன்பாளி மட்டும்தான் நுழைவார், லா யதுகுலூன கைர ஸாயிம், நோன்பாளியை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார், நோன்பாளி மட்டும்தான் உள்ள போவார். நோன்பாளிகள் எல்லாம் உள்ள போன உடனே அந்த கதவு மூடப்பட்டுவிடும், வேற யாரும் உள்ள போக முடியாது. இப்ப அந்த அளவுக்கு நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தஆலா சிறப்பை வழங்குகிறான். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குல்லு அமலி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன், இந்த மனிதன் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும், சதகா, நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய ஜிக்ருகள், நாம் செய்யக்கூடிய தொழுகைகள், நாம் செய்யக்கூடிய சலவாத்துகள், குர்ஆன் ஓதுதல், இது போன்ற எல்லா அமலும் லஹு, அது அவனுக்கு நன்மை தரக்கூடியது, அது அவனுக்கு நன்மை கிடைக்கும். ஆனா இல்ல சியாம், நோன்பை தவிர, நோன்பு மட்டும், ஃபஇன்னஹு லீ, அது எனக்கு மட்டுமே உரியது. ஏங்க, நான் காசு கொடுத்தேன், 10 ரூபா காசு யாருக்காவது தான தர்மம் செஞ்சேன், யாருக்கும் தெரியாம தரணும்னு கொடுத்தேன், குறைஞ்சது நான் யாருக்கு கொடுத்தனோ அவருக்கு தெரியும்ல, நான் யாருக்கு கொடுத்தனோ அவருக்கு தெரியுமா தெரியாதா, கண்டிப்பா அவருக்கு தெரியும். அதே மாதிரி நான் வந்து தொழுதேன், அதுக்கு தொழுகிறோம், ஜும்மா தொழுகிறோம், எல்லாம் பாக்குறாங்க, தராவி தொழுவோம், எல்லாம் பார்ப்பாங்க, ஈது தொழுவோம், அதையும் எல்லாம் பார்ப்பாங்க, ஏதாவது நப்பிலா நம்ம வீட்டில் செஞ்சாலும் அதே மனை மக்கள் பார்த்தரலாம். ஆனா தொழுகை, தொழுக, ஜகாத்து, ஹஜ்ஜு, ஊரே உலகமே பார்க்குது. இப்ப எல்லா அமல்களும் நாம் செய்யக்கூடியதை அடுத்தவர் பார்க்கலாம், யாரும் பார்க்காத ஒரு அமல் நோன்பு இல்லையா, அந்த நோன்பு இருக்கிறதே இது அல்லாஹுக்கு எனக்கு உரியதுங்கிறான். காரணம் என்ன, நோன்புக்கு அல்லாஹ் தனித்தன்மை கொடுத்தது காரணம் தெரியுங்களா, தொழுகையில நாம அப்து, தொழுகும் போது நாம அடியார், அடிமை, அல்லாஹ் எஜமா இல்லையா, அடிமையின் தன்மை ஒன்று இருக்கிறது, இறைவனின் தன்மை ஒன்று இருக்கிறது, இறை தன்மையோடு மனிதன் ஒற்றி போகுதல் என்பது நோன்பில் மட்டும்தான் இருக்கிறது, இறை தன்மையோடு ஒற்றி போகுதல், ஒன்றி போகுதல். ஏன், அல்லாஹ்விற்கு மனைவி இருக்கா, மனைவி இல்லை, இப்ப இருக்கிற மனைவி விட்டுட்டு உட்காந்துருக்கான் நோன்புல, போறது இல்லை, பக்கத்துல வரமாட்டேன் அப்படின்னு உட்காந்துடுறான், அந்த மனைவி இந்த கணவன்கிட்ட வரமாட்டேன், அப்ப கணவன் மனைவியோடு தொடர்பு கொள்ளாமல், மனைவி கணவனோடு தொடர்பு கொள்ளாமல் பிரிந்து இருக்குதல், இது இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மையில் நாம் ஒன்றி போகிறோம், அல்லாஹ்விற்கு குடிக்குதலும் இல்லை, சாப்பிட்றதும் இல்லை, குடிபானமும் இல்லை. அந்த நிலையில் ஒரு 14 மணி நேரம் ஒரு மலக்குகளை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் இல்லையா, மலக்குமார்களுக்கு மனைவியும் இல்லை, அவங்க ஒரு ஒளியாலானவர்கள், அந்த மலக்குகளை போன்ற ஒரு வாழ்வு, இறைத்தன்மையோடு கொஞ்ச நேரம் ஒன்றி போய் இருப்பதினால் அல்லாஹ் சொல்லுகிறான், அது எனக்குரியது, நானே கூலியாகி விடுகிறேன்,
நானே அதுக்கு கூலியாக வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்பர்களை, எந்த காரணம் கொண்டும் நோன்பு வைப்பதை விடாதீர்கள். சொல்ல போனால் உங்கள் பிள்ளைகளை நோன்பு வைக்க வையுங்கள். 8 வயசு பிள்ளை நோன்பு வைக்க வையுங்க, 7 வயசு பிள்ளை நோன்பு வைக்க வையுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் நோன்புல மட்டும் அவர்களுக்கு சலுகை காட்டாதீர்கள். அவர் நோன்பு வைக்க அவர் ஆர்வம் ஊட்டுங்கள். நிறைய ஊர்களை பார்க்கிறோம், பெண்கள் நோன்பு வைக்கிறார்கள், ஆண்கள் நோன்பு வைப்பதில்லை. நிறைய வீடுகள் அப்படித்தான் இருக்கிறது. நோன்பு வைப்பதை விடுவது என்பது மிகப்பெரிய குற்றம். அனலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அப்தர யௌம ரமலான மின் கைரி ருக்ஸத்தின், அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பில்லாமல் யார் நோன்பை விடுகிறாரோ, ரஹஸல்லாஹு லஹு, அல்லாஹ் அவரை விட்டுறான். லம் யக்தி அன்ஹு ஸியாமு தஹர், ஒரு நோன்பு விட்டதுக்கு, நல்லா நான் வச்சுக்கோங்க கேட்டுக்கோங்க, யாராவது ரமலான்ல தேவையில்லாமல் ஒரு நோன்பை விட்டால் அவர் அதுக்கப்புறம் அவர் வாழ்நாள் முழுவதும், அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் வாழ்றார், 50 வருஷமும் வாழ்நாள் எல்லாம் நோன்பு வைத்தாலும் அந்த ஒரு நோன்புக்கு ஈடானதாக ஆகாது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, இந்த மாதத்தை பொக்கிஷமாக கருதுங்கள். இந்த மாதத்திலே அதிகம் அதிகமாக முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். அதே நேரத்தில் சதக்காக்கள் செய்யுங்கள். அதே நேரத்தில் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுங்கள். சற்று நேரம் ஓய்வுகளை ஏற்படுத்தி கொண்டு எந்த விதமான சிரமம் இல்லாமல் தராவிஹி போன்ற அமல்களையும் நிறைவேற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமலானை பொக்கிஷமான ரமலானாக அல்லாஹு தஆலா ஆக்கியது புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.